ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறா எப்படி பொரிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அந்த ஆஞ்சி எப்படி பொரிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நான் பெரிய இறா ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி ஆயிலான்றதை நான் காமிக்கிறேன். இந்த இறா வந்து தலையை மட்டும் ஒரு பக்கம் எடுத்துக்கணும். ஒரு பக்கம் தூரம் எடுத்து தலையை கிள்ளிட்டு இந்த அடிவாரத்தில் கால் இருக்குது, அதை வந்து கிள்ளிட்டு நான் வந்து இறால கள்ள வச்சதுனால இந்த முனையில் எடுத்துடுறேன். பிச்சு எடுத்துடுறேன். சின்ன இறா வந்து தலை வச்சு ஆய தேவையில்ல. பெரிய இறா இருந்தால் மட்டும்தான் தலையை வச்சு ஆயத்துக்குவோம். தலையில் ஒரு அழுக்கு இருக்கும், அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அடியிலேருந்து இந்த தோலை பிடிக்கணும். அப்போ தான் வரும் அந்த தோல். எல்லா இறாவையும் எடுத்து இது மாதிரி ஒன்று ஒன்று ஆஞ்சிக்கணும். எடுத்து இந்த நடு பக்கத்தில் ஒரு அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கையும் எடுக்கணும். அந்த அழுக்கு எடுக்கலைன்னா கசப்பும் இறா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இறாவையும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும். நல்லா க்ளீனாக ஆஞ்சிக்கிட்டால் தான் நம்ம கழுவுக்குள்ளே நான் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த அழுக்கை எடுக்கணும், அப்போ தான் இறா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா இறாவையும் ஆஞ்சி கைவியாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் இறாவை எடுத்து அதில் நடுபாகத்தில் அறுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய இறாவாக இருக்கிறதுனால நான் உப்பு காரம் ஜாரம்லாம் நல்லா உள்ளே ஏறுறதுக்கொசரம் நான் இந்த மாதிரி தான் ரெண்டாக போடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வரவை எடுத்து நான் வந்து ரெண்டாக அறுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக இல்லை, நடுவில் அந்த மீனுக்கு போடுறோம் தெரியுங்களா, அந்த மாதிரி நடுவில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தலை நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் வேறு எதாவது ஆணத்துக்கு நான் சேர்த்துப்பேன். தாளிச்சு தாளிக்குள்ளே போட்டு ஏதோ ஒரு ஆணை வச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நான் ஒரு ஆணத்தை கைவி வச்சுப்பேன். ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன், அதில் போட்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நட்டால் ஹீட் ஆகிற வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் நல்லா கலராக இருக்கிற தக்காளி பழமாக எடுத்து நல்லா கையாலே மசிச்சு விட்டு அந்த ஆயிலில் போடுறேன். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த விஷயம் சீக்கிரமாக ஈஸியாக செய்யலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். அந்த ஆயிலே நான் அந்த தக்காளி பழத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நல்லா அந்த தக்காளி பழம் அந்த வாசனை போனாலும் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து யாரால் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் கூட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால சரியாக வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறேன், அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். இப்போ யாராக ஆட் பண்ணிக்கிறேன், யாராக ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு கிண்டிக்கிறேன். கிண்டியாச்சு. யாராக்கு எப்பயுமே தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ஏன்னா இறாலே தண்ணி விடும். அந்த இறா தண்ணியே அதுக்கு வந்து வேகிறதுக்கான கரெக்டான அப்பதம். இறாவில் தண்ணி விட்டு தண்ணி விட விட அதில் வந்து இறா வந்து சுருங்கிடும்.
மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடலில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் எதுக்குன்னா இறா வந்து வாய்வு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இன்னும் அந்த கொஞ்சம் அந்த கிண்டக்குள்ளேயே போட்டால் தான் கருவேப்பிலை அந்த ஸ்மெல் நல்லா ஏறும். அந்த இதில் இறால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியான டேஸ்டியான இறா பொரியல் ரெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்களும் எப்படி செஞ்சீங்க, எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன். இந்த இறாவுடைய வாசனை நல்லா வருது எனக்கு. நல்லா சூப்பரான இறா பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.